மக்களின் சேனல் கரண் டிவி. நடிகர் சூர்யா போட்ட ஒரு ட்விட்டரும் ஒரு போட்டோவும் சினிமா உலகையே அட அப்படின்னு கவனிக்க வச்சிருக்கு. சூர்யாவுடைய அப்பா சிவகுமார், டைரக்டர் பாலா, இவர் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்க பின்னாடி சூர்யா நிற்கிறாரு. அந்த போட்டோவோட என்னை விட என் மீது அதிக நம்பிக்கை வைத்தவர், ஒரு புதிய உலகை எனக்கு அறிமுகம் செய்து அடையாளம் தந்தவர், 20 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் அதே ஆர்வத்துடன் அவர் முன் நான், அப்பா ஆசீர்வதிக்க மீண்டும் ஒரு அழகிய பயணம் என் பாலா அண்ணனுடன், அனைவரின் அன்பும் ஆதரவும் தொடர வேண்டுகிறேன் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு. பாலாவோட டைரக்ஷனில் சூர்யா நடித்து வெளியான முதல் படம் நந்தா. இந்த படம் 2001 வெளியாச்சு. அதுக்கடுத்து 2003 அதே பாலா சூர்யா கூட்டணியில் எழிஞ்சு வந்தது தான் பிதாமகன். அந்த படத்தில் சூர்யா விக்ரம் ரெண்டு பேரும் ஜோடி போட்டு தூள் கிளப்பியிருப்பாங்க. அதுக்கு பிறகு 20 வருஷம்னு சூர்யா ட்விட்டரில் சொல்கிறாரு. ஆனால் கணக்குப்படி 18 வருஷம் தான். அந்த 18 வருஷம் கழித்து பாலா சூர்யா இணையும் படத்தை சூர்யாவை தயாரிக்கிறாரு. படத்தோட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்குன்றது சொல்லியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி ஜோதிகா நடிக்க நாச்சியார்னு ஒரு படத்தை பாலா டைரக்ட் பண்ணார். அதுக்கு பிறகு சூர்யா பாலா ஜோதிகா அப்படின்ற காம்பினேஷனில் எதுவுமே வரலை. ரொம்ப நாளாகவே பாலா சூர்யா பற்றி எந்த பேச்சும் இல்லை. இப்போ திடீர்னு இப்படி ஒரு ட்வீட் போட்டு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு சூர்யா. இது காரணம், அக்டோபர் 27 சிவகுமார் தன்னோட 80வது பிறந்த நாளை கொண்டாடினார். இதை முன்னிட்டு அவரோட எக்கச்சக்கமான திரையுலக பிரபலங்கள் எல்லாருமே சந்தித்து வாழ்த்தெல்லாம் தெரிவித்தாங்க. இதற்கான ஏற்பாடுகளை சூர்யாவும் கார்த்தியும் தான் பண்ணியிருந்தாங்க. இதில் டைரக்டர் பாலாவும் கலந்துக்கிட்டார். அப்போது அந்த சந்தோஷ சந்திப்பு தான் இப்போ ஒரு அடுத்த படமாக மாறுறதுக்கான அறிவிப்பாக மாறி இருக்கு. பொதுவாகவே பாலா மேலே சூர்யாவுக்கு ஒரு பாராத அன்பும் ஒரு பக்தியும் இருக்கும். அது காரணம் வழக்கமான ஹீரோவாக இருந்த சூர்யாவை புது மாடலில் புது மோடில் உருவாக்குனவர் டைரக்டர் பாலா. மெட்ராஸ் டாக்கீஸ் தயாரித்த நேருக்கு நேர் படம் தான் சூர்யா அறிமுகமான படம். அந்த படத்தில் பழைய சிவகுமார் மாதிரியே சூர்யா சாதுவாக வருவார், அன்பாக சிரிப்பார், ஸ்மார்ட்டாக நடிப்பார், அவ்வளோதான். அப்படி இருந்த சூர்யாவை டோட்டலாக தலைகீழாக மாற்றி இப்படி ஒரு ஹீரோவான்னு நந்தான படத்தின் மூலமாக மாற்றி காமிச்சார் டைரக்டர் பாலா. அதுக்கு பிறகு பிதாமகன் படத்தில் சக்தி என்ற கேரக்டர் மூலமாக வேறொரு பரிமாணத்தை தந்து படம் பார்க்குற எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாரு. நந்தா படத்தை பார்த்துட்டு டைரக்டர் மணிரத்னம், சூர்யாவை இப்படியெல்லாம் நடிக்க வைக்க முடியுமான்னு நினைச்சாலே எனக்கு பிரமிப்பாக இருக்குது, உண்மையிலேயே பெரிய அதிசயத்தை பாலா பண்ணியிருக்காரு, பெரிய விஷயம் அப்படின்னு மண்ணிலிருந்து பாராட்டினார். அதுக்கு பிறகு பி ஸ்டுடியோ மூலமாக பாலாவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் சிங்கப்புலி மாயாவின்னு ஒரு படம் பண்ணார். அதில் சூர்யா ஜோதிகா இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றி பெறலை. அதுக்கு பிறகு பாலா சூர்யாவை பற்றி எந்த பேச்சு இல்லாமல் கப்ஸ் பின்னே தான் இருந்தது. இப்போ மறுபடியும் பாலா சூர்யா காம்பினேஷன்ல அடுத்த படம் தயாரிக்கிறதுக்கான அறிவிப்புகள் வந்திருக்கு. திரைப்பட உள்ள தன்னை முழுசா மாத்தி கேட்ட டைரக்டர் பாலாவுக்கு அவருக்கு இப்ப எந்த படங்களும் இல்லாதனால அவர் தேத்துற விதமா சூர்யா வந்து இந்த படத்தை தயாரிக்கிறார்ன்றது ஒரு பேச்சு. பட உலகில் கொடிக்கட்டி பிறந்த டைரக்டர் பாலாவுக்கு 2019 ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தந்த வருஷமா மாறிடுச்சு. ஏன்னா அந்த வருஷத்துல விக்ரமுடைய மகன் துருவ் கதாநாயகன் நடிச்ச வர்மான்ற படத்தை பாதியிலேயே கைவிடுறதா தயாரிப்பு நிறுவனம் அறிவிச்சிருச்சு. காரணம், அர்ஜுன் ரெட்டின்ற மூல கதைக்கும் இந்த படத்தை எடுத்த விதத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்னு சொல்கிறதுனால அந்த படத்தை கைவிடுறதா அறிவிச்சிட்டாங்க. இதனால் டைரக்டர் பாலா ரொம்பவே அப்செட் ஆகி போயிருந்தார். 3 வருஷங்களுக்கு பிறகு சூர்யாவும் பாலாவும் போகிற இந்த கூட்டணி மூலமாக பாலா கொஞ்சம் தேறி புது உற்சாகத்தோட பழைய பாலாவாக வர்றாருன்னு எதிர்பார்க்கலாம். மக்களின் சேனல் கரண் டிவி எல்லாமே வேற லெவல்.